தமிழர்களின் நாட்டுப்பற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நற்சான்று அளிக்க தேவையில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு மசோதாவுக்கு எதிராக வெளிநடப்பு செய்ததன் மூலம் தமிழகத்தில் பாஜக இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழகத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க 5 முறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியதாக தெரிவித்தார். அந்த கூட்டங்களில் எதிர்க்கட்சியினருக்கே அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததாக குறிப்பிட்டார். இந்த ஆட்சி மலர்ந்து 8 மாச காலத்தில் இதுவரை 5 அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த அரசு நடத்தி இருக்கு. இதை விட ஜனநாயகம் எங்க இருக்க முடியும்? எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரத்தில் ஆளுநராக இருந்தாலும் மத்திய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கூறினார். நீட் தேர்வை ஆதரிக்க எப்படி மனசு வருது? அதனால தான் அது தேர்வு அல்ல, பலிபீடம்னு நான் சொன்னேன். ஆளுநராக இருந்தாலும் ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய உணர்வு கொண்டவர்கள்னு சொல்லிட்டு மறைந்த முப்படை தளபதிக்கு வீர வணக்கம் செலுத்திய தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறார். நாட்டுக்காக போராடின தலைவர்களை வீரர்களை மதித்து போற்றுவதில் தமிழ்நாடு யாருக்கும் சளைத்தது அல்ல. தமிழர்களின் நாட்டுப்பற்றுக்கு பிரதமர் மோடி சான்றிதழ் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு வரலாறே சாட்சியாக இருக்கு. மேலும் தமிழகத்தில் பாஜக இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் செவிலிமேடு பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவிற்கு நற்பெயர் வந்துவிடும் என்பதற்காக தங்களது ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு முடக்குவதாக சாடினார். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டத்தையெல்லாம் முடக்கிட்டு இருக்கார். அற்புதமான திட்டம், அம்மா மினிக்கில் திட்டம், இதுல உங்களுக்கு என்னப்பா கஷ்டமா இருக்கு? இந்த திட்டத்தில் என்ன குறை கிடைச்ச? முன்னதாக சேலையூரில் நடைபெற்ற பரப்புரையில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, கீ கொடுக்கும் பொம்மையை போன்று அதிகாரிகள் கூறும் திட்டங்களை செயல்படுத்தும் பொம்மை முதலமைச்சராகவே மு க ஸ்டாலின் செயல்படுவதாக விமர்சித்தார். உதயநிதி ஸ்டாலின் பிஞ்சிலேயே பழுத்தவர் எனவும், அரசியலில் முளைக்க தொடங்கியதுமே பல பொய்களை கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சேலம் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாததால் தற்போதைய அரசியல் சூழல் அதிமுகவிற்கு சாதகமாக இருப்பதாக கூறினார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக ஆட்சி, இந்த நகராட்சி நகர்மன்ற தேர்தல் நாம் அளிக்கின்ற அந்த வெற்றி தீர்ப்பு அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். கரூரில் பரப்புரை மேற்கொண்ட திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறும் வரை ஓயமாட்டோம் என்று கூறினார். கோவில்பட்டியில் வேட்பாளர்கள் அறிமுக விழாவில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுக கொடுத்த 517 வாக்குறுதிகளில் 7 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்று சாடினார். இதனிடையே கோவில்பட்டியில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக எம்பி கனிமொழி, தமிழ்நாட்டில் காலடி வைக்கும் வாய்ப்பை பாஜகவிற்கு கொடுத்து விட்டால் கர்நாடகா போல் ஆகிவிடும் அபாயம் உள்ளதாக விமர்சித்தார்.
குடும்ப அரசியல் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய எதிரி என்று தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஒரு குடும்பம் அரசியல் கட்சியை நடத்துவது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று கூறியுள்ளார். தமிழகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சித்திருப்பது அரசியல் கட்சிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பிரதமர் அளித்த பேட்டியில், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுவரை பாஜக வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்துள்ளதாக கூறிய பிரதமர், தேர்தல் என்பது திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஆட்களை தேர்வு செய்வது போன்றது என்றார். வேற்றுமையில் ஒற்றுமையை பிரதமர் மதிக்கவில்லை என ராகுல் காந்தி, முக ஸ்டாலின் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், நாட்டின் வளர்ச்சிக்கு வேற்றுமையில் ஒற்றுமையை நம்புவதாக கூறினார். மேலும், உலகின் மூத்த மொழி தமிழ் என்றும், ஐநாவில் தமிழ் மொழி இடம் பிடித்திருப்பது இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை அளிக்கிறது என்றார். சைனா கே ராஷ்ட்ரபதி கோ லே கயா தமிழ்நாடு, மே ஃபிரான்ஸ் கே ராஷ்ட்ரபதி கோ லே கயா உத்தரப்பிரதேஷ், मैं जर्मन चांसलर को ले गया कर्नाटका, और तब तो कांग्रेस की सरकार थी. किसकी सरकार? इस देश की शक्ति को उभारना, इस देश के हर राज्य को प्रोत्साहन मिलना, यही हमारा काम होता है. अब यूएन में जाकर मैं तमिल भाषा में कोट करता हूँ तो दुनिया को गर्व होता है कि भारत के पास दुनिया की सबसे पुरानी भाषा है. पहले कोई बोलता ही नहीं था, और इसलिए तो मैं हर एक को साथ लेकर के चलने का प्रयास करता हूँ, और मैं मानता हूँ वही रास्ता है. அண்மையில் பஞ்சாபுக்கு தாம் சென்றபோது ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடி குறித்து பேச விரும்பவில்லை என்று கூறிய பிரதமர், அவ்வாறு அதை பற்றி பேசினால் உச்சநீதிமன்ற ஆணையை மீறும் செயலாகிவிடும் என்றார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக நிறைவேற்றிய திட்டங்களுக்கு அகிலேஷ் யாதவ் சொந்தம் கொண்டாட நினைப்பதாகவும் மோடி சாடினார். வேளாண் சட்டங்களை விவசாயிகளின் நலனுக்காகவே கொண்டு வந்ததாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் நலன் கருதி அதனை திரும்ப பெற்றதாகவும் குறிப்பிட்டார். விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள பிரதமர், எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்றார். குடும்ப அரசியல் பாஜகவிலும் இருப்பதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், ஒரே குடும்பத்தில் இருவர் எம்பியோ அல்லது எம்எல்ஏவாகவோ இருக்கலாம் என்பதற்கும், ஆட்சியிலும் கட்சியிலும் ஒரே குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் வித்தியாசம் உள்ளது என்று தமிழகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை சுட்டிக்காட்டி தெரிவித்துள்ளார். ஆப் தமிழ்நாடு மே ஜாயே பரிவார் கி பார்ட்டி, யே பரிவார் ஹி பார்ட்டி சலாதா ஹை, பரிவார் ஜோ சாஹே உன்கா பலா, யே லோக்தந்திர கே லியே பஹுத் ஸே படா கத்ரா ஹை. ஏக் பார்ட்டி கே தோ லோக் அகர் எம்எல்ஏ பன் கயே, எம்பி பன் கயே, தோ வோ பார்ட்டி பரிவார் கி நஹீ பனி ஹை. ஔர் யே தோனோ கோ ஃபர்க் சமஜ்னா ஹோகா. கோய் ஐசா கஹ கர் கே இத்தனை பட பாப் சே பாக் ஜாய் யே நஹீ சல் சக்தா ஹை. ஔர் மேரா மத் ஹை, பரிவார்வாதி பார்ட்டியா லோக்தந்திர கா சப்சே படா துஷ்மன் ஹை. ராகுல் காந்தி பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், நாடாளுமன்றத்துக்கு தொடர்ந்து வராதவர் ராகுல் காந்தி என்றும், எதையும் கவனிக்காதவருக்கு என்ன பதில் தர முடியும் என்றும் விமர்சித்தார். இந்தியா சீனா எல்லை விவகாரம், நாட்டில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை ஆகிய விவகாரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களே நாடாளுமன்றத்தில் பதிலளித்து விட்டதாகவும், மத்திய அரசின் வேலையானது வியாபாரம் செய்வது இல்லை என்றும், மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதும், வீடுகள் கட்டித்தருவதும், சாலைகள் அமைப்பதுமே முக்கியமான பணி என்றார். மேலும் பல்வேறு